வந்து அருமையான காளை. ஆனா எந்த ஊர் வியாபாரி? வியாபாரி இல்ல, சம்சாரி. திருப்பணி கடைசியில் குளம். சொந்த மாடா? என் சொந்த மாடு. 60 கவுப்பாட்டில் 70 நாள் அடிக்கலாம். நீங்க வண்டி போட்டலாம், என்னன்னாலும் செய்யலாம். முட்டவோ உதயவோ எதுவும் சீசன்ல இப்ப கொண்டாச்சியோ? ஏன் கொண்டாந்தீங்க? எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, என்னால முடியல சார். பணம் தேவைப்படுது சார். ஆமா, 60,000 ரூபாய்க்கு நான் பக்கத்துல கேக்குறாங்க. 75 கேட்டாச்சு சார், அதுக்கே மாடு கொடுக்கல. 60 எப்படி சார் கொடுப்பேன்? மொத்த காலம் கொடுப்பேன் சம்மதமா. 60,000 ஒரு காலம் எப்படி சிறப்பு? இது நல்லா இருக்குமா? ஏங்க ரேசரிச்ச மாடு, 2nd prize சீலப்பரி சந்தையில, சீலப்பரி சந்தையில 2nd prize வாங்கின மாடு. மாடு மாடு வாங்கி கொடுத்தவரு இன்னும் பக்கத்துல நிக்காரு. அண்ணாச்சும் வாங்கி கொடுத்தாரா? ஆமா, மாட்டுக்காரரே வாங்கிட்டாரு. இப்போ கண்டிப்பா பைசா தேவைப்படுது. ஆமா, என்ன ரகங்கள் மாடு சந்தைகள் அம்சமா இருக்கு. ஒரு சாடி மாடு வச்சிருப்பீங்களா? ஆமா. வயசு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு 70 ஆயிட்டு. 70 வண்டி மடிச்சு விழுந்துருவீங்களா? ஆமா, இப்போ நேத்திய வரைக்கும் மரம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 40 எப்படி பேருந்தாங்களா? முடியல விடியலங்களா? அதான் கேக்குறேன். அது அவனுடைய தலையெழுத்து. வாங்கிட்டு போறவங்க லாபமா இருக்குமா? என் பேரை சொல்லுவாங்க குளத்து கிணத்துக்கு எல்லாம். நாளை ஒரு நேரம் என்னை விரும்பி வருவாங்க, தேடி வருவாங்க. பச்சை பிள்ளைய அவுத்து கட்டலாம். யாருனாலும் அவுத்து கட்டலாம். ஒரு சம்சாரியோட மாடு. ஆமா, வள்ளியூர் வியாபாரி தானா? ஓகே, அழகான என்னமா என்ன ரக மாடு? என்னது? ஜெர்சி. ஜெர்சி. ஓகே, பையன் நல்லா இருக்க. பால் எத்தனை லிட்டர் போயில? 5-9 9 லிட்டர். எவ்வளவு சொல்றீங்க மாடு கண்டுபிடிச்சு சேர்த்து? 30,000 கேட்கும். 30? மக்கள் எப்படி கேக்குறாங்க? 25 வரை கேள்வி. 27 எதுக்காக இந்த காலக்கெண்ண வாங்கிருக்கீங்க? இது வந்து பந்தய மாட்டுக்காக. பந்தயமா? அடிக்குமா? பந்தயம் அடிக்கும். அடிக்கும். என்ன ரகம் இது? இது வந்து இது வந்து செவனில போர் புளியம்போர். போர் எந்த ஏரியா மாடு? கம்பத்து மாடு. கம்பத்து மாடு. ஓ, மலையில மேஞ்ச மாடா? ஆமா. அதில் பறக்கும். ஆமா, ஜல்லிக்கட்டுக்கும் ஆகும். ஆ இல்ல, நாங்க வந்து பந்தயம் தான். பந்தயம் தான். நீங்க ஒரு டீம் பிரைஸ்ல அடிச்சிருக்கா? அதான் அடிச்சிருக்கு. அடிச்சிருக்கு. சரி, இந்த மாட்டை பிடிச்சு சொல்லுங்க. பந்தயத்துக்கு எப்படி வாங்குனீங்க, என்னலாம் பாத்தீங்க? இந்த மாட்டு கண்டு வந்து 15 ரூபாய் வாங்கிருக்கோம். இத கொண்டு போய் அதாவது போய் மூக்கணங்க குத்துவோம், காதறுத்து விடுவோம். எல்லாம் ஆறுன பிறகு அப்படியே மேக்கால போட்டு அப்படியே பத்துவோம். அப்புறம் வண்டியில போட்டுவோம். வண்டியில போட்டு சரி. இதுக்கு ஜோடி கிடக்குதா? மேல வீட்டுல ஒரு கண்டு கிடக்குது. அந்த கண்டு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டாரம் மரகசபுரத்துல வாங்கின கண்டு. காட்டு மெச்சல் உள்ளதான் நல்லா இருக்கும். சும்மா சாதாரண இங்கோடி உள்ள நாட்டு மாடு அந்த ஸ்பீட் இருக்காது. இதுல ஸ்பீட் இருக்காதுன்னா? ஆமா. இது எத்தனை மாசம் கண்ணு? இது வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இன்னும் எவ்வளவு எத்தனை வருஷத்துல தயார் நிலைக்கு வரும்? அது 2 வருஷத்துல. 2 வருஷம் தயார் பண்ணணுமா? 2 வருஷம் போட்டுச்சுன்னா30,000. நிறைய தொழில்கள் இருக்கு. மாடு வளர்க்கீங்க? 5 மாடு வளர்க்கு. 5 மாடு எவ்வளவு வருமானம் வருது?
வாரத்துக்கு ஒரு 10 ரூபாய் பாலிச்சம் வரும். ஒரு மாசம் வாரத்துக்கு 10,000 வரும். உண்மை இல்லையா? உண்மையில வரும். இல்ல மாசம் 5 மாடு எடுத்தா மாசம் 10,000 அந்த ரேஞ்சா சொல்றாங்க. சரி அப்படிலாம் இல்ல. ஒரு மாடுக்கு 2,000 ரூபாய் மீனி கூட 5 மாடு 10,000 வச்சலாம் வாரத்துக்கு. 5 மாடு எடுத்தாலே மாசம் 30 ரூபாய் 40 ரூபாய் சம்பாதிக்கலாமா? ஆமா சம்பாதிக்கலாம். சம்பாதி உண்மைதான். உண்மைதான். ஆனா மாடு வளர்ப்புல கஷ்டம் இருக்குதா? கஷ்டம் இருக்குதான் செய்யும். ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்தா சரியா குடும்பத்தோட பாக்கணும். ஒத்தையில பாக்கல. நீங்க நல்லா சப்போர்ட் உண்டு. ஆமா நீங்க நீங்களும் புரோக்கர் வச்சு வாங்கினீங்களா? நான் ஒரு புரோக்கர் மூலம் வாங்கினேன். நீங்களும் வாங்கிட பட்டியலா? நமக்கு அந்த அளவு இப்ப 3 வருஷம் தான் வளர்த்துருக்கேன். 3 வருஷம் பத்தாது. இன்னும் வேணுமோ? இன்னும் அனுபவம் வேணுங்களா? சரி காமெடி எப்படி கிடைச்சி? காம்பு காம்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? நீங்க வளர்க்கறது எல்லாமே ஹெச்எஃப் தானா? எல்லாமே இல்ல, ஒரு 2 ஜெர்சி இருக்கு, ஒரு ஹெச்எஃப். எது நல்லா இருக்கு? ஹெச்எஃப் நல்லா இருக்கா? ஜெர்சி நல்லா இருக்கா? ஹெச்எஃப் தான் பாருங்க. நமக்கு தொழிலுக்கு தான் நல்லா இருக்கு, கூடுதல் பால் கிடைக்கலாம். ஒரு வருஷம் தான் தனி மதிப்புல ஒரு டீம் வருவாங்க. எந்த மாடு இந்த 2 மாடு? ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா 2 மாடு. என்ன காரணம் இப்ப வித்தீங்க? எதுக்காக வித்தீங்க? பாக்க முடியலன்னு. மழை நேரம் நல்ல புல்லு இருக்கு, செழிப்பா இருக்கு. பாக்க முடியல. தொழில் வசதி இல்லையா? தொழிலா இருக்கு, பாக்க முடியல. எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? வீட்டுல ஒரு 30 மாடு. 30 மாடு? 30 மாடு வளர்த்தாச்சுன்னா அவரு பால் வியாபாரி தான். அப்படியா? 30 மாடு வளர்த்த ஒரு 50,000 சம்பளம் கிடைக்குமா மாசம்? கிடைக்காது. கூட சொல்றாங்க, அதான் உங்க கருத்து என்ன? கிடைக்கும். ஒரு 10-40 ரூபா கிடைக்கும். 40-40 ரூபா கிடைக்கும். ஆனா கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டங்கள் நிறைய. மலையில ரொம்ப கஷ்டம். நீங்க பால் வியாபாரி? பால் வியாபாரி. உங்க மாடு எடுத்து உங்களே கொண்டு வித்துருக்கீங்க? ஆமா. எவ்வளவு பால் கொடுப்பீங்க? ஊர்காட்டுல விக்கிறது 50 ரூபாய். 50 ரூபாய். மாட்டை பற்றி சொல்லுங்க, எப்ப வாங்குனீங்க, எந்த ஊர் வாங்குனீங்க? இது வந்து தென்காசியில வாங்கினோம். தென்காசி சந்தையில வாங்கினதுனா? இல்ல இல்ல, புடியல வாங்கினது. வீட்டு பட்டிக்காட்டுல. ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி எவ்வளவு வாங்குனீங்க? இது வாங்கினது 42,000 வாங்குச்சு. இப்ப வித்தது 30,000 வித்துருக்கு. ஏன் விலை குறைஞ்சிது? என்னஜியா அவ்வளவுதான் வித்துருக்கு. நம்ம நேரத்துக்கு விற்கும் போது நஷ்டம் தான். நம்ம போய் கேட்கும் போது நிறைய கேட்பாங்க. நம்ம கொடுக்கும் போது குறைச்சிதான் கேட்பாங்க. சரி, அவங்க பால் எவ்வளவு சொன்னாங்க சொல்ல முடியல? அங்க அவங்களே 7 லிட்டர் சொன்னாங்க. 7 தான். 7 இருந்துச்சா? 7 இருக்கு. அதுல கம்ப்ளைண்ட் இல்ல. 7 இருக்கு. இப்பவுமே 7 இருக்குது. 7 இருக்கு, அதுல 11 லிட்டர் இருக்கு. சரி, இந்த மாதிரி நல்ல மாடா இருக்கா? ஆமா 11 லிட்டர் இருக்கு. 20 ரூபா. என்ன ரகம்? நாட்டு ரகம். நாடு
ஹோய் ஹோய், ஆமா ஸ்பீட் இருக்குதுடா, நல்ல ரேசிங் எல்லாம் ரேசிங் ஆகும். வயசு என்னாச்சு? வயசு இன்னும் வைக்கல. வைக்கலை, இதோட சிறப்புகளை சொல்லுங்க பாப்போம். பாயிண்ட் போறவங்க எப்படி இருக்கும் என்ன? நல்ல ரேசுக்கு நல்லா ஓடும், தெளிவா ரேசுக்கு நல்லா வாங்க, நல்லா பேர் சொல்லும். இது வீட்லயே வளர்ந்ததா இல்ல காட்டு மேச்சல்லாம்? இல்ல வீட்லயே வளர்ந்தது. வீட்லயே கிடந்துச்சுன்னா அந்த ஸ்பீட் இருக்கா? இல்ல நல்லா ஸ்பீட் இருக்கும், காட்டுக்கும் போகும்ல. நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் கழிஞ்ச வாரம் ஒண்ணு வாங்கினேன். போன வாரம் வாங்கினீங்க? பால் இல்ல, பால் குறவு, நினைச்ச பால் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு இருந்துச்சு? 7 லிட்டர் சென்னாவ, 3 லிட்டர் தான் இருந்து. சந்தையில் அது ஒரு இது இருக்குன்னா, 10 மாடு வாங்கினா 5 மாடு 6 மாடு தான் சக்சஸ். ஆமா, 3 மாடு 4 மாடு ஃபெயிலியர் ஆயிரும். எங்கே கறந்து வாங்க முடியாதா? கறந்து வாங்க முடியாது இல்ல. சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க அண்ணாஜி. இப்போ கண்ணுக்குட்டியும் பசு மாட்டு வாங்கியிருக்கோம், இதுவரை 5 லிட்டராவது இருக்கும், 5 லிட்டராக கணக்கு போட்டிருக்கோம். ரெண்டு நேரமும் 5 தான் உங்க மதிப்பு? ஆமா. எவ்வளவு சொன்னாங்க விலை? 27 சென்னாவ, 25 முடிச்சிருக்கு மாடும் கண்டுகிட்டியும். ஆமா. என்ன ரகம் இது? ஜெர்சி கிராஸ். ஜெர்சி மாடு. எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி? இது ரெண்டாவது ஈத்து. ரெண்டாவது ஈத்து. சுழிகளில எப்படி இருக்கு? சுழியெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அப்படியா? உண்மையிலையா? நாங்க சுழியே பார்க்க மாட்டோம். நான் இவ்வளவு நாள் மாடு வாங்கி ஒரு நாளுமே சுழி பார்த்தது கிடையாது. இல்லையா, மாடுன்னா உடனே சுழி சுழின்னு தான் சொல்றாங்க. இப்பவுமே நாங்க சுழி பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு நம்பிக்கை சுழியை பற்றி? சுழி நம்பிக்கையில நம்ம மாடு நல்ல மடிக்கட்டு இருக்கணும், மாடு நல்லா இருக்கணும். சுழி மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது? இல்லை, இந்த சுழி இருந்தா இப்படி பண்ணிடும், அந்த சுழி இருந்தா கொடுக்க கிடையாது. நம்ம மனுஷனுக்கு இருந்தா தூரையா போட்டுரும். அது ரைட்டு, மனுஷன் எத்தனை எந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்க்கதான் செய்யும். வளர்க்கதான் மூணு சுழி நாலு சுழி இருந்தாலும். ஆனா சிலர் பயப்படுதாங்க, இந்த சுழி இருந்தா இப்படி, அந்த சுழி இருந்தா அப்படிங்காங்க. அது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை? எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி அண்ணாஜி? காளைக்கண்ணு. ஒழுங்கா வளர்க்கல போயிருக்காமா? அது கிருமிக்கு மருந்து கொடுக்காம நல்ல பாலை கொடுக்கல. பாலை கொடுக்கலன்னா பாவம். இதை கொண்டு போய் தேதிரீங்களா? தேதிரலாம், எங்க இடம் நல்ல புல்லு செழிப்போட இருக்கு. சரி, இங்க 5 சொல்லிருக்காங்க. இங்க 5 சொல்லிருக்காங்க, நம்ம இடத்துக்கு போனா 7 ஆகும். 7 தீவனம் அப்படி வைப்பீங்க, ராஜ தீவனம் கொடுப்பீங்க ஜம்முட்டு. ஆனா அவ்வளவு தீவனம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகும், நம்ம சொந்த இதானே. பால் எவ்வளவு அண்ணாச்சு உங்க ஊர்ல? ஒரு லிட்டர் எவ்வளவு நீங்க கொடுத்தீங்க? 38 ரூபா சொசைட்டி. 38 ரூபா சொசைட்டிக்கு. 38. இது டிகிரி அடிக்கும் அந்த மாடு? ஆமா, ஐ டிகிரி அடிக்கும். டிகிரி அடிக்கும். டிகிரி கருப்பு உள்ளதான் டிகிரி அடிக்காதோ? கருப்பு எல்லாம் எங்க வீட்டுல இப்ப வந்து கிடக்குது, டிகிரி அடிக்காது. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, மாடு வாங்குறதுக்கு மேலப்பாளையம் மண்டே சந்தை பெட்டி சொல்லுங்க. அங்க இருந்து வரீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் வரீங்க? அதுல திங்கள் சந்தை உண்டு. திங்கள் சந்தையில இவ்வளவு மாடு வராது, மாடு கம்மியா. வெரைட்டி இங்க நிறைய இருக்கு, வந்து நிறைய மதுரை வரைக்கும் வியாபாரிகள் வராங்க, பார்த்து வாங்கிக்கிடலாம். நினைச்ச மாதிரி சந்தையில வாங்குறது நல்லதா, ஊர்கட்டில வாங்குறது நல்லதா? ஊர்கட்டில விலை கூடுதல், சந்தையில சுமாரா வாங்கலாம். ஊர்கட்டில கேரண்டியோட கொடுப்பாங்களா? இல்லையா? அங்கேயும் இப்படிதான். நீங்களே வாங்கிடுறீங்களா, தரகர் வச்சு வாங்குறீங்களா? இது நானே வாங்குறேன். நீங்க தரகெல்லாம் கிடையாது? இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பக்கம் கொல்லமாவடி. எத்தனை மாடு வளர்க்கீங்க? என்ன, இதோட 4 மாடு ஆச்சு. 4 மாடு. ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 வருமானம் வருமா? அதெல்லாம் வராது. எவ்வளவு வருவா அண்ணாச்சி? நமக்கு எப்படி செலவு, நம்ம கணக்கொண்ணம் பார்க்க கிடையாது. எப்படி செலவு போவோம்? 4 மாடு வளர்த்து ஒரு 15 வருமா? வாய்ப்பு இருக்கா? ஆமா வரும், வரும். மாடு வளர்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல லாபம்? லாபம் இல்ல, சுமாரா போவோம். ஏதோ போகுது. ஆமா. என்ன ரகம் இது? ஜர்ஜி, செவல ஜர்ஜி. காட்டு மேய்ச்சல் இழைக்கு காட்டுல மேய்ச்ச மாடுதான், காட்டு மேய்ச்ச மாடுதான், நல்ல மேயம். வேற எந்த மாடு? வேற எந்த மாடு? இதுவா? ஆமா. இது என்ன ரகம் அண்ணாச்சி? இது வந்து ஜர்ஜி தான், கிச்சப்பு. கிச்சப்பு கிராஸ். ஆமா கிராஸ். ஈத்து தலையத்து? தலையத்து. ஆமா. சரியான உண்மையிலே தலையத்து.
சொல்லிதான் வாங்கிருக்கீங்க இது ஒண்ணு அங்க ஒண்ணு சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க பாப்போம் நல்ல செவல கலா இருக்கு என்ன ரகம் இது இது சிந்து 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 கலப்பினம் காம்பு எப்படி இருக்கு காம்பலாம் பூங்காம்பு பால் ஒரு நாலு மூணு ஏழு ஏழு இருக்கும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு வாங்குறீங்க முப்பது ரூபா வாங்கிடுவோம் மாடும் கண்டு குட்டியும் ஆமா ஆமா எவ்வளவுனா கொடுப்பீங்க இருபத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துடலாம் கூட ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா லாபம் கிடைச்சா கொடுத்துடலாம் ஈத்து எத்தனாவது ஈத்து ஈத்து ரெண்டாவது இது வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபம் தானே எப்படி லாபம் தான் லாபம் தான் மேயக்கூடிய மாடு காடுகிற மேயக்கூடிய மாடு இங்க லோக்கல்ல மேஞ்ச மாடு தான் அதுவும் காடுகிற மேயக்கூடிய மாடு ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி ஆமா 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 இது எவ்வளவுன்னு சொல்றாங்க எப்படி முடிச்சாது இது விக்க உணர்ந்தான் விக்கல ஏன் குறைச்சு காட்டாங்க சரி வீட்டுக்கு கொண்டு போகணும் எவ்வளவு சொன்னீங்க இது இது முப்பது ரூபா சொன்னேன் எனதையும் ஒரு இருபத்தி ஏழு வந்தா கொடுத்துடலாம் பால் எவ்வளவு இருக்கணும் பால் மூணு இருக்கு மாடுல கம்ப்ளைண்ட் இல்லையா நல்லா வேற தப்பு கிடையாது நல்ல மாடு நல்ல மாடு தான் என்ன ரகம் இது இது கிராஸ் கிராஸ் கொஞ்சம் நாடு கிராஸோ நாடு கிராஸ் கொஞ்சம் சுடு சுடு நிக்குதா நல்ல நல்ல குணமா நல்ல குணம் அப்படியா பழகிட்டுனா நல்லா இருக்கும் ஈத்து எத்தனாவது ஈத்து ஈத்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து கண்ணுட்டி கண்ணுட்டி பொட்டை கண்ணுட்டி பொட்டை கண்ணுட்டி ரெண்டு மாசம் ஆச்சு அது கொஞ்சம் குறைச்சி கேட்காங்க அதனால கொடுக்க பால் எவ்வளவு சொன்னீங்க பால் பால் மூணு இருக்கு அஞ்சு லிட்டர் தப்பு இருக்காதா ஆமா அதான் கணக்குனா சரி வேற என்ன சிறப்பு இதுல பாட்டுல இந்த மாடு நல்ல காடுங்கிற மேயக்கூடிய மாடு நல்ல பால் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் மேச்சல்களுக்கும் சூப்பரா இருக்கு இருபத்தி ஏழு ரூபா கடைசி இந்த மாடு வாங்கிருக்கா வச்சிருக்கா வாங்கிருக்கேன் வாங்கிருக்கீங்க என்ன கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கறதா வச்சிருக்கீங்க ஆமா சரி இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க சார் வேலை எதையுமே நாம வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபமா இருக்கும் வாங்கி கொடுப்பேன் வித்தும் கொடுப்ப மாட்டேன் மக்கள் எதிர்பார்க்க என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம வாயில போறோம் நல்ல குணபாவம் உள்ள மோசமா இருக்கணும் அதான் லாபம் நல்ல குணபாவம் உள்ள மாட்டை பார்ப்பாங்க அத மாதிரி நமக்கு ஓரளவு அதுக்காக கற்றது கையளவு கழாது கடல் அளவு இருக்கான் ஓரளவு மாட்டை பத்தி அண்ணனுக்கு தெரியும் அந்த மாட்டினுடைய நாள் காமனுடைய தூரியடி மாட்டினுடைய பல்பாடு சுளி சுண்டு இதை பார்த்து வாங்கிவிடும் எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு 45,000 சொன்னான் 38,000 வாங்கி கிடாரி வேற ஒண்ணு போட்டு மேய்ச்சலுக்கு போவோம்.